வணக்கம் நூற்றுக்கு நுறுவங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணி தொடர வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளனர் அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பார்க்கலாம் தமிழக பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களில் பலர் பதிவு மூப்பின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை எனவும் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணிக்காக காத்திருப்பவர்கள் முதல்வருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் தமிழக பள்ளிகளில் பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பதிவு மூப்பின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை முந்தைய ஆட்சியில் இருந்த அரசின் செல்வாக்கு காரணமாகத்தான் பலர் அரசு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபது வருடத்துக்கும் மேலாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்காக சுமார் ஐம்பது பேர் காத்திருக்கின்றனர் மேலும் பலர் கூலி வேலைக்கு கூலி வேலை செய்து வருகின்றனர் அரசு முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ வந்து காலத்தில் ஆசிரியர்கள் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சீனியாரிட்டி டைப்பில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் தான் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க்யூ